அனைவருக்கும் வணக்கம். நமது தேசம் சுதந்திரம் பெற்ற போது ஆட்சி மாறியதற்கான அடையாளமாக நேருவிடம் அளிக்கப்பட்டது செங்கோல். இது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இந்த வரலாற்று சிறப்புமிக்க செங்கோல் அதன் பின் என்ன ஆனது என்று தெரிந்தால் நீங்கள் நிச்சயம் வருந்துவீர்கள். நேருவின் மியூசியத்தில் தங்க வாக்கிங் ஸ்டிக் என்ற பெயரில் அடையாளப்படுத்தப்பட்டு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. எத்தனை பெரிய கொடுமை பாருங்கள். காங்கிரஸ் களவாணிகள் இந்த நாட்டின் அடையாளங்களை எந்த அளவுக்கு இழிவு செய்திருக்கிறார்கள் என்று இதன் மூலம் நம்மால் உணர முடிகிறது. இப்போது அதே செங்கோல் இன்றைய பாரத பிரதமர் மோடியிடம் கையளிக்கப்பட்டு புதிய பாராளுமன்ற கட்டிடத்தில் நீதி தவறாது ஆட்சி செய்வோம் என்பதற்கு சாட்சியாக சபாநாயகர் இருக்கைக்கு அருகே வைக்கப்பட்டு தேசத்தை அலங்கரிக்க இருக்கிறது. இந்த செங்கோலில் நந்தி தேவர், மகாலட்சுமி திருவுருவங்களுடன் தமிழ் எழுத்துக்களும் இடம்பெற்றிருப்பது சிறப்பு. பொதுவாக அரசருக்கு அரசின் இறையாண்மையை அடையாளப்படுத்துவது 5 சின்னங்கள். அவை கொடி, குடை, மகுடம், அரியணை, ரதம். இவற்றை அரசரை அன்றி மற்றவர் பயன்படுத்த முடியாது. இதற்கு பல இலக்கிய சான்றுகள் உண்டு. மிக பலர் அறிந்த உதாரணம் கம்பனின் பாடல். அரியணை அனுமன் தாங்க, அங்கதன் உடைவாள் ஏந்த, பரதன் வெண்குடை கவிக்க, இருவரும் கவரி பற்று, விரை செறி கமலத்தாள் சேர், வெண்ணையுர் சடையின் தங்கள், மரபுளோர் கொடுக்க வாங்கி, வசிட்டனே புனைந்தான் மௌலி. அரியணையை அனுமன் தாங்கினார், அங்கதன் உடைவாள் ஏந்தினான், பரதன் வெண்கொற்ற குடை கவிழ்த்தான், இலக்குவனும் சத்ருக்கனும் கவரி வீசினர். திருவண்ணை நல்லூரில் வாழ்ந்த சடையப்ப வள்ளல் மரபில் வந்தவர் எடுத்து கொடுக்க வாங்கி வசிட்டரே ராமனுக்கு முடி சூட்டினார் என்பது இந்த பாடலின் விளக்கம். இந்த 5 செங்கோல் கிடையாது என்பது கவனிக்கத்தக்கது. அப்படியானால் இந்த செங்கோல் என்பது என்ன? செங்கோல் என்பது நீதியின் அடையாளச் சான்று. இதற்கு உதாரணம் திருக்குறளில் உள்ள செங்கோன்மை என்ற அதிகாரம். சிலப்பதிகாரத்தில் கண்ணகியின் முறையீட்டை கேட்ட பாண்டியன் நெடுஞ்செழியன், என் கோல் வளைந்தது என் கொல் என மனம் உடைந்து அரியணையிலேயே உயிர் துரத்தல். இன்றும் நீதிபதிகள் வரும் முன் செங்கோல் ஏந்தி காவலர் வருதல் போன்றவற்றை சொல்லலாம். ஆக செங்கோல் என்பது வெறும் வாக்கிங் ஸ்டிக் அல்ல, சனாதன தர்மம் தலை தொங்கச் செய்யும் நீதியின் அச்சாணி. செங்கோல் கொடுப்பதற்கான அந்த காரணம் வந்து நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க மேடம். ஒருதலை பட்சமான ஆட்சி இங்க நடைபெறல அப்படிங்கறத வெளியில காட்டுறதுக்காகத்தான் செங்கோல் கொடுக்கறோம் அப்படின்னு ஒரு விஷயம். நடக்க கூடாதுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கறது தான் அது. அதனால நடக்க கூடாது. அதை பார்க்கையிலே நம்மளுக்கு அந்த மெசேஜ் ஞாபகம் வரணும். நியாயமா நோக்கு சரியா எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போற மாதிரி இருக்கக்கூடிய நல்ல நீதி நிலைமை நல்லா இருக்கணும். நிச்சயமா மேடம். அப்ப ஆனா செங்கோல்ல வந்து நந்தி அதே மாதிரி லட்சுமி ஆகிய தெய்வங்களுடைய சிலை இருக்கு மேடம். இந்துக்களுடைய தெய்வங்களோட சிலை இருக்கு. ஆனா நம்ம நாட்டுல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அவங்களை குறிக்கிற மாதிரியான எந்த விஷயங்களுமே இல்லை. அப்ப வந்து அவங்க ஒருதலை பட்சமா இருக்கு, இந்துக்களுடைய கடவுள் மட்டும்தான் வந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவங்க வருத்தப்பட மாட்டாங்க. இது ஜவஹர்லால் நேரு அவர்கள் கையில கொடுக்கப்பட்டது, அவரும் வாங்கிக்கிட்டாரு. இந்த நாட்டுல அப்போலேருந்தும் சரி இப்போலேருந்தும் சரி எல்லா மக்களும் வாழ்ந்துட்டு தான் இருந்தாங்க. அப்பவும் பிரிட்டிஷர் கையில கொடுக்கும் போது கூட நம்ம நாட்டுல இந்துக்களும் இருந்தாங்க, கிறிஸ்தவர்களும் இருந்தாங்க, முஸ்லீம் இருந்தாங்க. இது ஒரு சிவிலைசேஷனல் லிங்கை பத்தி பேசுது, நம்ம கலாச்சாரம் பாரம்பரியம். இத பத்தி நீங்க கேள்வி கேட்கறீங்க, நல்லது, நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன், உதாரணத்தோட கொடுக்குறேன். இந்தோனேஷியா உலகளவிலேயே அதிகமான இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடு இன்னைக்கும் இல்லைங்களா. அவங்களோட கரன்சி நோட்டை எடுத்து பாருங்க, விக்னேஸ்வரரும் லக்ஷ்மியும் தான் போட்டிருப்பாங்க. குபேரன் அவங்க நாட்டில் ஒரு பெரிய வழிபடக்கூடிய தெய்வம். இன்னைக்கும் உலக அளவில் பெரிய 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 விக்கிரகங்கள் பெரிய மலை மேல ஒரு சின்ன வச்சிருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் மூலமா பெர்மிஷன் கொடுக்கப்பட்டு பெரிய ஒரு விக்கிரகம் ஒன்று இருக்குன்னா கருட விஷ்ணு காஞ்சனா அப்படிங்க. அப்படின்னா கருட வாகனத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு. நீங்க இந்தோனேஷியா ஜக்கார்த்தா போனீங்கன்னா அது ஊர்ல ஏர்போர்ட்ல இறங்கின போல இருந்து கண்ணில் போடும் சரிங்களா. அவங்களுடைய நான் டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்த போது போனதுனால ஞாபகத்தோட சொல்றேன் உங்களுக்கு, டிஃபென்ஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல
ஒரு நாலஞ்சு ரூம் இருக்குது. அதில் தான் அவங்க ஸ்ட்ராட்டஜி திங்கிங். நான் எல்லா ரூமுக்குள்ளே போகலை, ஆனால் போர்டு பார்த்தேன் ஒவ்வொரு ரூமுக்கும். அவரும் ரொம்ப பெருமையாக அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க. பஞ்ச பாண்டவர்களோட பேர் அர்ஜுனன், தர்மபுத்திரன், நகுலன், சகாதேவன் பேர். இஸ்லாமியர்கள் அதிகபட்சமாக வாழக்கூடிய, அதுவும் ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி அங்கே இருக்குதுங்க. அதில் அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் தோணலை. ஏன்னா இதெல்லாம் சிவிலைசேஷனல் சிம்பிள்ஸ், இதெல்லாம் ஒரு நாட்டின் பழமையை எடுத்துக்காட்டக்கூடிய சின்னங்கள். இது எப்போலேருந்தோ இந்த நாடு ஒரு விதமா நல்லா எல்லாருக்கும் நியாயம் வழங்கக்கூடிய நாடா வளர்ந்துட்டு வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்னங்கள். எங்கேயுமே இதுக்கு அப்செக்ஷன் இருக்காதுங்க. நம்ம அரசியல் ரீதியா இது என்ன எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு உதவும், ஆனா அதுக்கு பதிலும் நேரு அவர்களை பத்தி பேசும்போது சொன்னீங்க மேடம், நீங்க புரிஞ்சுக்கலன்னா இல்ல புரியும்படி சொல்லுங்க மாதிரி சொல்லுங்க, நான் திருப்பி சொல்றேன். அவர்கிட்ட கொடுத்தது ஆட்சி பரிவர்த்தனை நடக்கும் போது கொடுக்கப்பட்டது. அது ஒரு ஆட்சி எங்க நடக்குதோ அங்க வச்சிருந்தா கண்ணில் படும் எல்லாருக்கும். அதுல இருந்து ஒரு ஒரு ஈர்ப்பு சக்தினால நம்மளுக்கு ஆமா அது என்ன சொல்ல வருதோ அதை நம்ம மனசுல வச்சுக்கணும்ன்றது ஒரு ஊக்கம் வரும். அதை இன்னைக்கு பிரதமர் இன்னைக்கு பாராளுமன்றத்துல வைக்கிறாருன்னு சொல்றேன். அது ஆனா எங்க இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு அது எங்க இருந்துச்சுன்னு கூட வியாக்கியானம் கொடுத்தேன். ஆனந்த பவன்ல இருந்துச்சு, அது அவருடைய வீடா இருந்துச்சு. ஆமாங்க, அங்க இருந்துச்சு, நான் சொல்ல அது அங்கதான் இருந்துச்சு, அதோட போட்டோ கூட இருக்கு. கூட்டு போறீங்களா? தமிழ் சக்கள் கூட்டு போனீங்க, அத மாதிரி பொதுமக்களை யாராவது கூட்டு போறீங்களா சுத்தி பாக்குறதுக்கு? அப்படி இல்லைங்க, பாராளுமன்றம் பொதுமக்களுக்கும் ஓப்பனா இருக்கும். நீங்க பாஸ் வாங்கிட்டு உள்ள போக வேண்டியதுதான். அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாருக்கும் இருக்கும், உங்களுக்கும் வரவழைக்கிறேன். நீங்க வரணும்னா வாங்க, நானும் ஏற்பாடு பண்றேன் உங்களுக்கு. அது எல்லாருக்கும் திறந்து பொதுமக்களை வர வைக்க கூடிய அந்த சமயத்துல உங்களையும் டெஃபினட்டா கூட்டிட்டு போறேன். மேடம் லாஸ்ட் க்வெஸ்சன். வணக்கம் மேடம், பால வெற்றிவேல், புதிய தலைமுறை. மேடம், நாடாளுமன்றம் லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு நாள் ஆனது. சோ நம்ம பிரதமர் ஓபன் பண்றாங்க, லோக்சபா சபாநாயகர் பக்கத்துல வந்து செங்கோல் இருக்க போகுது, ராஜ்யசபா சபாநாயகர் வந்து அழைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அது முக்கியம் இல்லையா புதிய நாடாளுமன்றம்? ஒரு நிமிஷம், பாராளுமன்றத்து விஷயத்துல லோக்சபா ராஜ்யசபா ரெண்டும் இருந்தா கூட இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு லோக்சபா ஸ்பீக்கரை தான் முன் வச்சு நடத்துவாங்க. அது ஒரு பாரம்பரியம் இருக்கு. அப்படி தேங்க்யூ. தேங்க்யூ.